இன்று ஜூலை 8 கொல்கத்தா இளவரசர் வங்காளப்புலி தாதா என்று அன்போடு அழைக்கப்படும் சௌரவ் கங்குலியின் பிறந்தநாள். அவரை பற்றியான ஒரு சிறப்பு தொகுப்பு இதோ. மேற்கு வங்க மாநிலத்தில் 1972 பிறந்தவர் சௌரவ் சந்திரதாஸ் கங்குலி. ஆரம்பத்தில் கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் கொண்டவராக விளங்கிய கங்குலிக்கு தன் அண்ணன் பயிற்சியை பார்த்துதான் கிரிக்கெட் மீது ஆர்வம் வந்தது. இயல்பாக இவர் வலது கை பழக்கம் உள்ளவர், ஆனால் இடது கை ஆட்டக்காரராக தன் பயிற்சியை தொடங்கினார். 90களில் கங்குலியின் கிரிக்கெட் வாழ்க்கை பயணம் தொடங்கியது. மைதானத்தின் ஓரத்தில் அமைதியாய் நின்று கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் கங்குலியை கவனிக்கத்தக்கவராய் மாற்றியது. அந்த அலட்சியமான தலை அலங்காரம், அரும்பு மீசை, குறும்பு பார்வையாய் மைதானத்தில் வலம் வந்த கங்குலி மீது முதலில் ஒரு பேட் பாய் லுக் தான் இருந்தது. அதுவே பின்னர் குட் பாய் லுக்கிற்கு உயர்த்தியது. இந்திய கிரிக்கெட் அணியின் காலம் முடிந்துவிட்டது. இந்திய கிரிக்கெட் அணியை முன்னணி வீரர்களால் கூட வழிநடத்த முடியவில்லை என்ற நிலையில் கேப்டனாக்கப்பட்டார் கங்குலி. இந்திய அணி என்றால் அந்நிய மண்ணில் ஜெயிக்காத அணி என்ற வரலாற்றை மாற்றி உலக சாம்பியனான ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த நாட்டிலேயே வென்று இந்திய அணியின் அயல்நாட்டு தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தது கங்குலி தலைமையிலான இந்திய அணி. 2000 கேப்டன் கங்குலியின் வெற்றி இன்னிங்ஸ் தொடங்கியது. அவருடைய அதிரடி ஆட்டம் ஆரம்பித்தது. தொடர் வெற்றிகளால் சாதனை படைத்த கங்குலியை கொல்கத்தா இளவரசர் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடினர். கேப்டன் ஆனவுடன் பொறுப்பும் கூடியது, ஆனால் அவ்வப்போது கோபமும் எட்டி பார்க்கும். இங்கிலாந்துக்கு எதிரான நடந்த நாட்வெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தை வெற்றி பெற்று டிஷர்ட்டை சுழற்றி சுற்றிய வேகத்தில் கங்குலியின் கம்பீரம் வெளிப்பட்டது. ஊடகங்களில் சில நாட்களுக்கு இது பற்றிய பேச்சுதான். இந்த மைதானத்தில் தான் கங்குலி தனது கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பித்தார். உலகிற்கு கட்டாயம் என்னுடைய 2வது வெற்றியை பதிவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் நிறைய உதடுகள் உன் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என்று கூறிவிடும் என்று அவ்வப்போது தத்துவமாக பேசி அசத்துவார் கங்குலி. இந்திய கிரிக்கெட் அணியை 20 பிறகு உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு கொண்டு சென்ற கேப்டன் என்ற பெருமையை பெற்றார் கங்குலி. இந்திய கிரிக்கெட் அணியின் முகத்தையே உலக அரங்கில் மாற்றினார் வங்காளப்புலி கங்குலி. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் கேப்டன் கங்குலியின் சாதனைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஒரு நல்ல தலைவன் என்பவன் சிறந்த அணியை உருவாக்குபவன். அதன் அடிப்படையில் சௌரவ் கங்குலி பல கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கியுள்ளார். வீரேந்தர் சேவாக், யுவராஜ் சிங், ஜஹீர் கான், ஹர்பஜன் சிங், முகமது கைஃப் போன்ற பல வீரர்களை அவர் உருவாக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றிகரமான கேப்டனாக கருதப்படும் மகேந்திர சிங் தோனியை உருவாக்கியுள்ளார் சௌரவ் கங்குலி. 28 பிறகு தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 2011 50 உலகக்கோப்பையை வென்றது. அந்த வெற்றி பெற்ற அணியில் தோனி, யுவராஜ் சிங், வீரேந்தர் சேவாக், ஜஹீர் கான், ஹர்பஜன் சிங், ஆசிஷ் நெஹ்ரா போன்ற வீரர்கள் கங்குலியின் தலைமையின் கீழ்தான் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். கங்குலியின் அணி களத்திற்கு வரும்போது ஒரு படை வீரர்கள் போலதான் வருவார்கள். இந்திய கிரிக்கெட் அணியை இது போல தலைநிமிர செய்த பெருமை கங்குலியையே சேரும். என்னை முன்னில்லன் மின்தெவ்வியர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர் என்ற ஒரு திருக்குறள் உண்டு. எதிரிகளே, என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள். இதற்கு முன்பு பலர் நின்றனர், எல்லாம் மறைந்து இப்போது நடுக்கல்லில் சிலையாக நிற்கின்றனர் என்பது இந்த திருக்குறளின் விளக்கம். இந்த குறளுக்கு சொந்தக்காரர்கள் கங்குலி தலைமையில் விளையாடிய இந்திய கிரிக்கெட் அணி என்றால் அது மிகையாகாது. இந்திய கிரிக்கெட் கேப்டனாக இருந்த கங்குலி தற்போது பிசிசிஐ தலைவராக இருக்கிறார். அடுத்தது ஐசிசி தலைவராகும் வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்கும். அதற்கு 100% தகுதியானவர் சௌரவ் கங்குலி. தலைவன் எங்கு இருந்தாலும் தலைவன் தான், அதே போலதான் சௌரவ் கங்குலியும். உலக கிரிக்கெட் கண்டெடுத்த ஒரு மாபெரும் உன்னதமான சிறந்த தலைவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவதில் ஒன் இந்தியா தமிழ் பெருமை கொள்கிறது.